அதாவது இரு துருவ அரசியல ரஜினிகாந்த் முறியடிச்சிருவாரு நீங்க நம்புறீங்களா? இது ஏதோ ஒரு அரசியல் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வலுவான தலைமை என்பது இல்லை என்பதாக ஒரு கற்பிதங்களை உருவாக்கி அந்த கற்பிதங்களை அவர்களே நம்பிக்கொண்டு பொருள் வந்து ஏதோ சிறுபான்மையுடைய மதம் தான் ஆளுமைக்கு மதமாக வர வேண்டும் என்ற எந்த கோட்பாடும் கிடையாது. ஆனா இவர்கள் அப்படித்தான் சித்தரித்தார்கள். சமூக நீதினா அது இடஒதுக்கீடுங்கிற அந்த நியாயங்கள்லாம் மறுத்து விட்டு அது ஏதோ சாதிய அரசியல் என்பதாக அதுக்கு சித்திர அதுக்கு ஒரு சித்திரத்தை வரைந்தார். இப்படி பேர் அவர் வந்துட்டா எல்லாமே பெரிய மாற்றங்கள் வந்துடும். அவருடைய ரசிகர்கள் அவருடைய எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்றது ஒரு பக்கம், ஏன்னா அவரே சிஸ்டத்தை மாத்தும் எல்லாத்தையும் மாத்தும். அந்த அடிப்படையில மற்ற பல்வேறு கட்சிகள்ல செயல்படுறவங்க இருக்கிறாங்க. இந்த நீங்க சொன்ன அந்த இரண்டு துருவ கட்சிகளிலும் இருக்கிறார்கள். ஏன்னா அவரெல்லாம் அப்படியே ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு இவருடைய ஆதரவாளராக மாறிடுவாங்கன்னு. ஏன்னா கமல் வந்து தன்னுடைய நிலைப்பாடை சொல்லி சொல்லி தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி வைத்ததற்கும் இவர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து வந்ததற்கும் திராவிட இயக்கம் என்றாலே அதை வேற மாதிரி சித்தரிக்கிறதுங்கிற வேலையை பல பேர் செஞ்சு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு, கமல்ஹாசன் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு, ஏன் என்ன காரணம்னு கேட்கிறேன். இல்ல அப்படின்னா மக்களை குழப்புகிறார் கமல்ஹாசன் சொல்ல வர்றாரா குமரேசன் சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ அவர் குழம்பி இருக்கிறாரு நான் எடுத்துக்கிறேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு வருடனர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு தீக்கதர் குமரேசன் அவர்கள் வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நெருகான. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலம் நலம் மகிழ்ச்சி. நான் நலமா இருக்கேன். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நேர்காணல் இணைய வழியை நான் துவங்கி இருக்கிறேன். அடிப்படையில் நான் முதல் கேள்வி அப்படிங்கிறது, ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கட்சியை துவங்கிட்டாரு, ஒரு கட்சிக்கு பேர் வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு வளம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் சைட்ல இருந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் அதெல்லாம். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருதுருவ அரசியல் அப்படின்னு தமிழ்நாட்டு இருந்துகிட்டே இருக்குது. இந்த இருதுருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் ரஜினி வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க முடிகிறது, பேசுவதை கேட்க முடிகிறது. உண்மையிலேயே ஒரு மூத்த பத்திரிகையில சொல்லுங்க, இந்த இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துருவார் நம்புறீங்களா ரஜினி சார்? ரஜினி சார், பொதுவா இரு துருவம் அப்படின்னு இவங்க எதை பொருள் கொள்றாங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற ரெண்டு பெரிய சக்திகள், இது அந்த ரெண்டு பேருக்கிடையில தான் தொடர்ச்சியா இப்ப ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு. இதுக்கிடையில மூன்றாவது துருவத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நடப்பதாக ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் சார்ந்த கட்சி என்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகங்கிறது இப்ப எப்படி தொடர்ச்சியா 67 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன தொடர்ந்து இந்த திராவிட இயக்க கட்சிகள் தான் என்பதுல யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் அதிகாரத்துக்கு மாறி மாறி வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில இந்த இருதுருவ அரசியல் என்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் காங்கிரஸ் என்கிற துருவம் இந்த பக்கம் திராவிட இயக்கம் அப்புறம் திராவிட இயக்கத்துக்கு துணையாக இருந்த இடதுசாரி இயக்கம் அப்படிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 67 அப்புறம் காங்கிரஸாலும் காங்கிரஸே கூட திமுக அணியோட இணைய வேண்டிய அளவுக்கு வந்து விட்டதை பார்க்கிறோம். திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் விலகி வந்து தனி கட்சியை தொடங்கிய பிறகு அந்த இரண்டு பேருக்குள்ளேதான் பந்தாட்டம் நடந்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம். இப்ப குறிப்பாக இரண்டு ஆளுமை மிக பெரும் ஆளுமைகள் திமுகவை வழிநடத்தி வந்த கலைஞர் அவர்களும் அதிமுகவை வழிநடத்தி வந்த ஜெயலலிதா அவர்களும் இல்லை என்கிற நிலையில மீண்டும் அதே இரண்டு துருவம் இந்த கட்சி என்ற அடிப்படையில் இந்த இரண்டு துருவங்களுக்குள் தான் அப்படிங்கிற அந்த நிலைமை தொடருமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இந்த நேரத்துல இது ஏதோ ஒரு அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வலுவான தலைமை என்பது இல்லை என்பதாக ஒரு கற்பிதங்களை உருவாக்கி அந்த கற்பிதங்களை அவர்களே நம்பிக்கொண்டு, எனவே இந்த நேரத்தில் நாம் பூந்து அந்த இடைவெளியில் நாம் அந்த மூன்றாவது துருவமாக நாம் நம்மை நிலைநாட்டிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு பகுதியினருக்கு இருக்கிறது. பல ஆண்டுகளாகவே அப்படியான முயற்சி செய்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கான காலம் கணிந்திருப்பதாக கருதுகிறார்கள்.
அதை ஒட்டி காய்கள் நகர்த்தப்படுகின்றன என்பதால்தான் நான் பார்க்கிறேன். இல்ல நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன். அதாவது இரு துருவ அரசியல ரஜினிகாந்த் முறியடிச்சிருவார நீங்க நம்புறீங்களா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. ஒரு பகுதி மக்களிடையே மாறி மாறி இந்த இரண்டு திராவிட இயக்க கட்சியினுடைய ஆட்சியின் மீதான சில மாற்று கருத்துகள் விமர்சனம் அதிருப்தி இருக்கு, ஒரு அதிருப்தி இருக்கு இருக்கும். ஆமா, அது அது இயல்பாக உள்ள நடைமுறைகள் சார்ந்த அதிருப்தியும் இருக்கும். ஊட்டப்பட்ட அதிருப்தி என்பது ஒண்ணு இருக்குல்ல, திரும்ப திரும்ப ஒரு சில கருத்தியலை உருவாக்குவது என்பது, அதெல்லாம் சேர்ந்து நடந்து வந்திருக்கிறது. ஏன்னா திராவிட இயக்க கட்சிகள் என்றாலே அது வேற மாதிரி இருக்குது. கடவுளை மறுக்கிறவர்கள், பண்பாடுகளுக்கு எதிரானவர்கள், இப்படியான ஒரு சித்தரிப்பு. பெரியார் மதச்சார்பின்மை என்று சொன்னால் அதெல்லாம் சிறுபான்மையினருக்கு ஆதரவானது என்று அம்பேத்கர் செய்திருப்பார். மதச்சார்பு என்பது எந்த மதம் சாராத ஒரு சிறுபான்மையுடைய ஆமா, சிறுபான்மையுடைய நலன்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நிற்பது என்பது வேறு. ஆனா அதோட பொருள் வந்து ஏதோ சிறுபான்மையுடைய மதம் தான் ஆளுமைக்கு மதமாக வர வேண்டும் என்ற எந்த கோட்பாடும் கிடையாது. ஆனா இவர்கள் அப்படித்தான் சித்தரித்தார்கள். அதே போல வேறு பல்வேறு விஷயம், சமூக நீதினா அதாவது அது இடஒதுக்கீடுங்கிற அந்த நியாயங்கள்லாம் மறுத்து விட்டு அது ஏதோ சாதிய அரசியல் என்பதாக அதுக்கு அதுக்கு ஒரு சித்திரத்தை வரைந்தார். இப்படி மாறி மாறி இப்படி அதிருப்தியை கட்டுகிற வேலையும் இங்கே நடந்து வந்திருக்கிறது. இதற்கு இரையாகி போனவர்கள் ஒரு பகுதியினர் கண்டிப்பாக சமூகத்தில் இருப்பார்கள் என்பது ஒன்று யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடியதுதான். எனவே அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றுகிற மாற்றுகிற அந்த வேலையும் நடந்து வந்திருக்கிறது. இப்பொழுது அது அந்த அந்த வாக்கு வங்கி உறுதிப்பட்டு விட்டதா? ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்படியான திசை அப்படியான அந்த ஒரு அதிருப்திக்குள்ளானவர்களுடைய வாக்குகளை கமல் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், சீமான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கிற அந்த காட்சி பார்க்கிறோம்ல. அப்ப இப்ப இன்னொரு வலுவான மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற, மீண்டும் மீண்டும் சொல்றேன், மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறேன்னு சொல்லல, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆமா, அப்படியான இந்த சூழல்ல இவரை இவர் களமிறங்குகிற போது அந்த அந்த அதிருப்தி பிரிவினர் அவருடைய வாக்குகளே கணிசமாக அல்லலாம், ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கியை கட்டி விடலாம் என்று அவர் கணக்கு போடுகிறார். இல்ல நான் நம்புறேன்னு கேட்டீங்க, அது நான் நம்புவது என்பது ஒரு சோதிடத்தின் அடிப்படையில் அல்ல. அவர் என்ன திட்டவட்டமா தன்னுடைய சித்தாந்தம் சொல்லுகிற போதுதான் நம்ம முடிவு பெற முடியும். அதனால இப்ப நான் சில பேர் அவர் வந்துட்டா எல்லாமே பெரிய மாற்றங்கள் வந்துடும் அவருடைய ரசிகர்கள் அவரை எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்றது ஒரு பக்கம். ஏன்னா அவரே சிஸ்டத்தை மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம், இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படிங்கறதுலாம் அவங்க நிறைய திரைப்பட பஞ்ச் டயலாக் போல இது சாதாரண எல்லாரும் சொல்றதா, அவர் இந்த காலகட்டத்தில் சொல்கிற போது அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டு அது நீங்க சொன்னது போல விவாத களங்கள் அதுதான் உலக வந்து கொண்டிருக்கிறது. கமல் சாரை ஒப்பிடும் போது ரஜினி சாரும் ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு திரை பிம்பங்கள் தான், திரை நட்சத்திரங்கள் தான். கமல்ஹாசன் அவர்களுக்கு என்ன ஒரு வாக்கு சதவீதம் கிடைச்சதோ, என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்து வந்திருப்பாரு, ஆனா மக்கள் ஒரு மாதிரி வாக்களிச்சிருப்பாங்க. அதே விஷயம் தான் ரஜினிக்கு நடக்கும் நினைக்கிறேன். ரஜினிக்கு கூடுதலா கமலை விட ஒரு கரிஸ்மேட்டிக் பவர் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? பல்வேறு தரப்புகளை சேர்ந்தவர்களும் ஒரு நடிகர் என்கிற முறையில் ஒரு கலைஞர் என்கிற முறையில அவர் ரசிக்கிறது, அவர் வரவேற்கிறது அப்படிங்கிறது நடந்துட்டு வந்திருக்கு. இப்போ ஒரு தெளிவான அரசியல் கட்சியாவே உருவெடுக்கிற போது அந்த அதே அந்த ஈர்ப்பு தொடருமா என்பது பெரிய கேள்விக்குறிதான். நீங்க நீங்களே சொன்னீங்க கமல் அவர்கள் அது போல தானே கணக்கு போட்டாரு. ஆனா என்ன ஆச்சு, கணிசமான வாக்குகளை பெற்றுக்காரே தவிர அவரால் அது வேண்டுமென்றால் இனிமே எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட பேரங்கள், எப்படிப்பட்ட கூட்டுகள், யாரோடு இணைகிறார் என்பதை பொறுத்து வேணா அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம தீர்மானிக்க முடியுமா தவிர இன்றைக்கு அவருடைய நிலை என்ன என்பது தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே என்னதான் அவர் பிரச்சாரம் செய்தாலும் இந்த சதவீதத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி விட முடியும் என்கிற அந்த கேள்வி வருகிறது. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கே தொடங்கல, கணக்கு தொடங்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இவர் ஒரு அரசியல் இயக்கம் என்று வருகிற போது கமல் வந்து தன்னுடைய நிலைப்பாடுகள் பொதுவாகவே அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு பிரச்சனையில் வருகிற போதும் ஆதரிக்கிற வகையிலேயோ அல்ல எதிர்க்கிற வகையிலேயோ கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். ரஜினிகாந்த் எழுதியிருக்கிறேன்.
என்னன்னா, இவ பொதுவா அப்படியான மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை வாய் திறந்தது இல்லை பொதுவாக. ஆனா அப்படி சொல்ல சில நேரங்கள் கண்டிப்பாக கருத்து சொல்லிட்டாரு. அது அப்படின்னா தானாக வந்து கருத்து சொன்னாரா, அல்ல செய்தியாளர்கள் மைக்க நீட்டுகிற போது கருத்து சொன்னாராங்கிற அந்த விஷயம்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா இவர் எங்க வெளியூருக்கு போயிட்டு வராருன்னா விமான நிலையத்துல கண்டிப்பா பேட்டி காண்றாங்க. அப்ப அவங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு, அதை சொல்றாரு. ஆனா சில பேர் தூத்துக்குடி பிரச்சனை வந்த போது நேரிலேயே கூட போயிட்டு வந்தாரு. அப்ப என்ன எப்படியான கருத்து சொன்னாருங்க தெரியும். அது போல இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சரியாக சொன்னீர்கள், கருத்து சொல்வதில்லை. அப்படி சொன்னாலும் கூட ஆக பெரும்பாலும் அந்த போராட்ட மனநிலைக்கு எதிரானதாகவே. கமலை விட ஒரு கூடுதலான ஒரு பார்வைகளை, கூடுதலான மக்கள் திரட்சிய ரஜினிக்கு வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, அதான் என்னோட கேள்வி. இல்ல, கமல் ரஜினிங்கிறத நீங்க எந்த தூரமா வச்சு கேட்டீங்கன்னா அந்த கேள்வி. இப்ப நான் அப்படிலாம் ஒரு எனது நிமித்திகம் சொல்லுவாங்க, கெஸ் பண்ண முடியலங்கிறது மட்டும் இல்ல. ஏன்னா அது அவருடைய ரசிக அவரே சொல்லிட்டார், என்னுடைய ரசிக என்னுடைய மன்றத்தினர் எந்த கட்சியிலையும் இருக்கலாம், எந்த கட்சியும் ஆதரிக்கலாம்னு கடந்த காலத்துலாம் சொல்லி வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில மற்ற பல்வேறு கட்சிகள்ல செயல்படுறவங்க இருக்கிறாங்க, இந்த நீங்க சொன்ன அந்த 2 துருவ கட்சிகளிலும் இருக்கிறார்கள். ஏன்னா அவரெல்லாம் அப்படியே ஒரு கட்சியை ஆரம்பிச்சோன்னு இவருடைய ஆதரவாளர் மாறிடுவாங்கன்னு. ஏன்னா கமல் வந்து தன்னுடைய நிலைப்பாடை சொல்லி சொல்லி தனக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி வைத்ததற்கும் இவர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து வந்திருக்குமே நிறைய வேறுபாடு இருக்கிறது. நான் நம்புறனா இல்லையாங்கிறத விட நம்பக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை கொள்கையை அவர் சொல்ல போறார் என்பதை பொறுத்துதான் நான் தீர்மானிக்க முடியும். நிச்சயமா குமரசன் சார், இப்ப என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சியினுடைய நீச்சியை நான் இருப்பேன் அப்படின்னு கமலஹாசன் சார் சொல்லியிருக்கிறாரு நேற்று ஒரு பத்திரிகா சந்திப்புல. ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆனா அப்போதெல்லாம் மௌனியா தான் இருந்தாரு கமலஹாசன், அப்ப எதுவுமே பேசல, வாய் திறந்து பேசல. இப்போ வந்து நான் எம்ஜிஆர் ஆட்சி நீச்சியா இருப்பேன், பெரியார் காந்தியை போல நான் வந்து வாக்கரசுல ஈடுபடாம இருந்தேன், ஆனா இப்ப ஒரு மக்கள் புரட்சி தேவைப்படுது அப்படின்னு பேசுறாரு அப்படின்னா இவர் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் இவர் திடீர்னு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பாங்கிறாரு அப்படின்னா, ஒரு திராவிட கட்சியாக எம்ஜிஆர் ஆட்சியை பாக்கலையே? ஏன்னா 60 திராவிட ஆட்சி மாற்றணும் தானே அவர் வந்திருக்கிறாரு. அதாவது திராவிட இயக்கம் என்றாலே அதை வேற மாதிரி சித்தரிக்கிறதுங்கிற வேலையை பல பேர் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இல்ல, எம்ஜிஆர் தொடர்ந்து கையில எடுக்கிறாங்க எல்லாருமே, ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு, கமலஹாசன் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு, ஏன் என்ன காரணம்னு கேக்குறேன். ஒண்ணு, எம்ஜிஆருக்கு இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற இன்னும் அந்த செல்வாக்கு, அந்த அபிமானம், அதை வந்து இப்ப எம்ஜிஆர் பேரை சொல்லிதான் ஏற்க முடியுங்கிறது. இன்னொன்னு, திமுகவுக்கு எதிராக வந்து நின்றவர் தன்னுடைய கட்சியை கட்டி வளர்த்து ஒரு அடையாளத்தையும் உருவாக்கி ஒரு ஆளுங்கட்சியாகவே மாறி ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறது அதுக்குள்ள இடையோடியிருந்து இல்லையா, அப்ப அந்த ரெண்டையும் சேர்த்து அறுவடை செய்ய முடியுமா என்று இவர்கள் பார்க்கணும்னு பாக்குறேன். இவர்கள் அண்ணாவின் தம்பியா தானே இருந்தாரு, அப்ப அண்ணாவின் ஆட்சி தரவங்க சொல்லிருக்கணும். ஆமா, ஏன்னா அண்ணாவை விட மக்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மீதான அந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல, நடிகராக மக்களுக்கு உதவியராக. இப்ப நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில பார்த்து, ஏதோ ஒரு கிராமத்துல போய் வேற ஒரு நடிகர் அந்த ஊர்ல தற்செயலா கார்ல இறங்கினவர் அங்க இருந்த சில பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. நீங்க தான் எம்ஜிஆர் ஆயான்னு கேட்டாங்கன்னு ஒரு செய்தி சொல்கிறார். ஆனா அப்படி உதவினா, இப்படி திடீர்னு வந்து ஒரு நடிகர் உதவினா அது எம்ஜிஆர் தான் இருக்குங்கிற அளவுக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில அவர் ஒரு பெயர் வாங்கி வச்சிருந்தார். ஆனா அதையெல்லாம் சேர்த்து பார்க்க, இப்ப அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக புரிந்து கொண்டவர்கள், அவர் அரசியல் பக்குவத்தோடு அறிவுபூர்வமாக அணுகியவர், அப்படிலாம் அவருக்கான தளம் என்பதே வேறு. ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கான அந்த பாப்புலர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பாப்புலாரிட்டி அடிப்படையில் பாக்கிறப்போ எம்ஜிஆருக்கு இருக்கிற ஆதரவு தளம் என்பது வேறு. ஆனா அதனாலதான் அவருக்கு அதுக்கு அப்புறம் உள்ளவர் யாரையும் சொல்லல, எம்ஜிஆர் நிறுத்திக்கிறாங்க. அவர் அவருடைய ஆட்சியும் கடுமையான விமர்சனத்துக்குள்ளானதா இல்லையா? அவருடைய ஆட்சி காலத்து எல்லாரும் அவர் எடுத்த அத்தனை நடவடிக்கைகளையும் மக்கள் ஆதரிச்சிட்டாங்களா என்ன? போராட்டங்களே நடக்கவில்லையா என்ன? ரே கமிஷன் போட்டது அவருதான், நக்சல் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அவர் ஆட்சி காலத்துல. ஆமா ஆமா. ஆனா அப்ப அதெல்லாம் இவங்க விட்டுட்டு இப்ப எம்ஜிஆர் மீது இப்படி ஒரு, ஏன்னா அது பற்றிய இந்த மாதிரியான விவாதங்களே இல்லாத. என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி வந்து அவரை பற்றி இதுக்கு முன்னாடி கருத்து சொல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பிறகு இவரும் கையில் எடுக்கிறாரா அப்படின்னா, இவர் மக்களை ஏமாற்றுகிறாரா அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா முதல்ல திராவிட கட்சியில் ஆட்சியை வந்து நான் மாற்றம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு,
இன்னும் திராவிட ஆட்சியை கொடுத்த ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை நீச்சா இருப்பாங்கிறாருனா இவர் என்ன சொல்ல வர்றாரு? ரெண்டு பேருமே அந்த குழப்பம் தான் பண்றாங்க. திராவிட இயக்கம் எடுத்துக்கொண்டால் அதுல எம்ஜிஆர் கழிச்சுட்டு பார்க்க முடியாது. அப்ப அவர் வேணுமென்றால் இப்ப அண்ணா அவர்கள் அவருடைய ஆட்சி முறைக்கும் கலைஞர் அவர்கள் பின்பற்றிய சில கொள்கைகளுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் தன்னுடைய ஆட்சிக்கு என்று அவர் வைத்துக் கொண்ட சில அணுகுமுறைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும், அது வேற. ஆனா அடிப்படை ஆனா தன்னுடைய கட்சியுடைய பெயரிலும் சரி மற்ற அடையாளமும் சரி திராவிடங்கிற சொல்ல எடுத்துடலையே. சொல்ல போனா வேற ஒரு ஒரு காலகட்டத்துல அரசியல் தேவைட்டு அனைத்து இந்தியா என்றுதான் சேர்த்துக் கொண்டாரே தவிர, ஆனா திராவிட இயக்கம் என்பதும் தன்னை விலக்கி வைத்துக் கொள்ளவில்லை. அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அவரும் பல்வேறு விஷயங்கள்ல மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்றாலும் கூட அந்த திராவிட அந்த அடையாளத்துல இருந்து தன்னையும் ஒதுக்கி வைத்துக் கொள்ளவில்லை. அப்படியான தொடர்ச்சி இருக்கிறது. ஆனா இவங்க தொடர்ந்து திராவிட இயக்கம் என்றாலே ஒரு எதிர்மறை சிந்தனை உருவாக்குவது என்பதுல ஒரு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொள்கை ஒற்றுமையே இருக்கிறது என்று கூட சொல்லலாம். கமல் அவர்கள் இந்த கொள்கை ஒற்றுமை வந்து தேர்தலில் கூட வெளிப்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அப்ப தேர்தலில் கூட கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன அறிவிக்கிறார் பார்ப்போம்னு தான் எல்லா விதமான முயற்சியும் நடக்கும் இந்த நேரத்துல. ஏனென்றால் திராவிட இயக்கம் என்பதிலிருந்து வேற ஒரு திசைக்கு தமிழகத்தை கொண்டு சென்று விட வேண்டும் என்கின்ற முயற்சியில வேற சில சக்திகளும் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தங்களால் நேரடியாக செல்வாக்கு செலுத்த முடியவில்லை என்றால், தங்களால் நேரடியாக அந்த மாற்றத்தை செய்ய முடியவில்லை என்றால், அப்படி மாற்றத்தை செய்யக்கூடியவர்கள் என்று அவர் யாரை கணிக்கிறார்களோ அவர்களை முன்னிறுத்துவதற்கும் அவர்களுக்கு எதோர்கள் பின்னால் நின்று அவர்களை முன்னால் வைத்து அந்த அதே அரசியலை செய்வதற்கும் முயற்சி செய்வார்கள். இல்ல இல்ல அப்படின்னா மக்களை குழப்புகிறார் கமலஹாசன் சொல்ல வர்றாரா குமரேசன் சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ அவர் குழம்பி இருக்கிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்துல தெல்ல தெளிவாக தன்னை முன்னிறுத்தாமல் தன்னுடைய கோட்பாடுகளை சொல்ல முடியாமல் எம்ஜிஆர் அவர்களை இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஆட்சியின் மட்டும் சொல்லல, எம்ஜிஆர் அறிவித்தபடி மதுரை இரண்டாவது தலைநகராக மாற்றிட்டு யாராவது மதுரை மக்கள் அதெல்லாம் கோரி கிட்டுக்கிறாங்களா? அது ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்திருக்கிறதா? அப்படிலாம் அந்த ஊருக்கு போனோம்னா அந்த ஊர் சார்ந்து எம்ஜிஆருக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பார்த்து அதை சொல்வது, இப்படி இன்னொரு ஊருக்கு போனா அங்க எம்ஜிஆர் அல்லது அங்க யாரோட பேரை சொன்னால் விடுபடுமோ அந்த பேரை சொல்லி அங்க ஒரு வாக்கு இங்கே உருவாக்க முயல்வது, இது எப்படி சரியா இருக்கும்? ஆகவேதான் சொல்றேன், இவர் தான் இவர் குழம்பி போயிருக்கிறாரு. ஏன்னா மற்ற கட்சிகள் கவனத்தில் கொள்ளத்தக்க அளவிற்கு கவனத்தில் கொண்டாக வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார், அது மறுக்க முடியாது. அதே நேரத்துல அவருடைய எதிர்பார்ப்பு பெரிய தன்னை ஒரு தீர்மானகரமான சக்தியாக நிறுத்துகிற அளவுக்கு அந்த வாக்குகள் பயன்பட்டதா என்றால் பயன்படவில்லை. இங்க தமிழகத்துடைய அரசியல் கூட்டமைப்புகள் அப்படியாக இருக்கிறது. இந்த நிலைமையிலதான் தன்னை தன்னுடைய மாற்றுக் கொள்கை இதெல்லாம் என்று திட்டவட்டமாக சொல்வதற்கு பதிலாக இப்படி ஒரு நிழல்ல போய் நிக்கிறாருன்னா அவர் தான் குழம்பி பேசுறார். நிச்சயமா கமல் மற்றும் ரஜினி என்கிற இருவரும் திரை ஆளுமைகள் தரையிலும் இப்போ வந்து அரசியல் வந்து துவங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய அடர் நகரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே போல கமல் தான் குழப்பத்துல இருக்கிறாரு, மக்கள் ஒன்றும் குழப்பத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்கிறீங்க. எங்களோட இணையத்தின் வாயிலாக வந்து இத்தலைப்பின் கீழாக பேசியமைக்கு உங்களுடைய வருகையை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி குமரேசன் சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.